சிலுவை தியானிக்கின்ற இந்த நாளில் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற அந்த சமயத்தில் கூட நமக்காக அவர் சிலுவையிலே பேசின ஏழு வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் ஒரு மனிதனுடைய உயிர் தன்னை விட்டு பிரிகிறது என்று அவன் நன்றாய் அறிந்திருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அனாவசியமான வார்த்தைகளை ஒரு மனுஷனும் பேச மாட்டான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கனம் இருக்கிறது அதற்கு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை மிக அறிந்து அதை நிதானித்து தான் பேசுவார்கள் ஏனாண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் கூட சிலுவையிலே தன் ஜீவனை அவரே கொடுக்க ஆயத்தமாய் வந்து சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்திருக்கிறார் கொடுத்து கொண்டிருக்கிற வேலையில் ஜீவன் தன்னை விட்டு பிரிகின்ற வேளையிலே ஏழு வார்த்தைகளை சிலுவையிலே சொல்லுகிறார் அந்த ஏழு வார்த்தையும் நாம் தியானிக்க போகிறோம் நிச்சயம் அந்த ஏழு வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் முதல் வார்த்தையாக லூக்காயுதன சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது பிதாவே மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று என்று அறியாதிருக்கிறார்களே என்றார் ஆண்டவராக சிலுவையிலே பேசின முதல் வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் எப்பேற்பட்ட ஒரு வல்லமை எப்பேற்பட்ட ஒரு இரட்சகர் அவரை கொல்லுகிறார்கள் அவரை காரிய முழுகிறார்கள் அவரை சாட்டையால் அடித்திருக்கிறார்கள் அவரை ஆணியினால அடித்திருக்கிறார்கள் முற்கிடத்தை வைத்திருக்கிறார்கள் அப்பேற்பட்ட மக்களுக்கு அவர் ஜபிக்கிறார் பரிந்து பேசுகிறார் இவர்களுக்கு மன்னியும் ஏன் மண்ணியும் இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் இரண்டாவது வார்த்தையாக சிலுவையில் இயேசு சொன்ன வார்த்தை இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் லூக்காவில் இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கி கொண்டிருந்த அந்த சமயத்தில் கூட மனிதர்லால் குற்றவாளி என்று குற்றம் தீர்க்கப்பட்ட ஒரு மனுஷனை இனி இந்த மனுஷனுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியே இல்லை என்று சொல்லி அவனை கொல்லும்படி சிலுவையில் அரைந்திருக்கிறார்கள் அப்பேற்பட்ட ஒரு பாவியை கூட மனம் திரும்புகிறவனை என் தேவன் விட்டுவிடாமல் அங்கே சிலுவையிலே அவனுக்கு ரட்சிப்பை சொல்லி இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில இருப்பாய் என்று வாக்குதத்தம் கொடுக்கிறார் நான் பிரசங்கிக்கின்ற இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாரம்பரியத்தை பார்த்து அல்லது நீ என்ன சாதனைகளை செய்தாய் என்று பார்த்து அல்லது நீ எப்பேற்பட்ட பரிசுத்தவான் என்பதை பார்த்து உன்னை தம் பக்கம் சேர்த்து கொள்ளுகிறவர் அல்ல இங்கே பாவியா இருந்தாலும் உலகமே உன்னை பாவி என்று முத்தரை குத்தி இருந்தாலும் உன் மனம் மாறும் என்று சொன்னால் உன் இருதயத்தின் ஆழத்திலே இருக்கிற உன்னுடைய மாற்றங்களை அறிந்து உனக்காக தம்முடைய கருத்தினால தாயவை கொடுக்க அதை அதைதான் அந்த இரண்டாவது வார்த்தை நமக்கு நேரடியாக போதிக்கிறது மூன்றாவது வார்த்தையாக

ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார் பக்குவப்படுத்தி வைத்திருந்தார் அவர் சிலுவைக்கு செல்லும் பொழுது அந்த உறவுகளை எல்லாம் உதறிவிட்டு செல்லாமல் ஊழியத்தின் நிறைவிலும் கூட தன் குடும்பத்தின் தேவைகளை இருந்தார் தன் தாயை அர்ப்பணிக்க வேண்டிய இடத்துல போஷிக்க வேண்டிய மனித தன் தாயை ஒப்பு கொடுத்து விட்டு தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம் இரண்டு சகோதரி சகோதரியே இன்றைக்கும் கூட சபையில் சமுதாயத்தில் நீங்கள் எந்த நிலையில் ஊழியம் செய்கிறவர்களாக இருப்பீர்களா நான் ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லி குடும்பத்தை தொலைத்து விட்டு குடும்பத்தை மறந்து விட்டு ஊழியம் செய்கிறவர்களாக நாம் இராமல் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க குடும்பத்தை விசாரிக்கிறவர்களாகும் அவர்களை போஷிக்கிறவர்களாகும் அவர்களை பாதுகாக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது மற்ற இந்த சுேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது ஒன்பதாம் மணி நேரத்தில் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம் இந்த வசனத்தை வாசிக்கிற வேலையிலே நாம் அறிந்து கொள்கிறோம் நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாவங்களை தம் மீது சுமந்து கொண்டபடினாலே வேத வசனம் சொல்லுகிறது பாவம் அறியாதவர் பாவம் செய்யாதவர் பாவமே தமக்குள்ளே இல்லாத ஒருவர் நமக்காக பாவமானார் வேதம் இன்னொரு பகுதியிலும் சொல்லுகிறது கர்த்தர் சுத்த கண்ணராம் அவர் சுத்த சுத்தக்கண்ணராக இருக்கிறதுனால பாவத்தை அருவருக்கிறார் அதனாலோ ஏதோ ஏசு பாவமாகவே மாறினபடினால பிதாவின் முகம் அவரிடம் இருந்து மறைக்கப்பட்டிருந்தது அதனால்தான் யேசு சிலுவையிலே சத்தமாய் சொல்லுகிறார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு அவர் செய்த ஊழியம் அவர் எந்த அளவுக்கு சிலுவையிலே தம்மை பலியாய் கொடுத்தார் என்றால் உன் நிமித்தமாய் என் நிமித்தமாய் நம் நிமித்தமாய் அவர் பாவமானது மாத்திரமல்ல பிதாவின் இடத்திலிருந்து ஒரே ரூபமாய் இருந்த அந்த திரியேக தேவனிடமிருந்து அவர் நமக்காக பிரிக்கப்பட்டார் அப்பேற்பட்ட ஒரு தியாகத்தை நமக்காக செய்து இந்த ரட்சிப்பை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் வேதவசம் சொல்கிறது யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார் என் அன்பு சகோதரே சகோதரிய இனேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கி கொண்டிருந்த வேலையிலும் மரணத்தை அவர் நெருங்கி கொண்டிருந்த வேலையிலும் வேத வசனத்தின் நிறைவேறுதலுக்காக ஒவ்வொன்றையும் மிக தெளிவாய் செய்து முடித்தார் என் அன்பு சகோதரி சகோதரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் அல்லது எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையின் ஒரே அடையாளம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து நம்முடையவர் கிறிஸ்துக்குரியவர்கள் தான் அதனால நம்முடைய அடையாளத்தை மாத்திரம் எதற்காக அழைக்கப்பட்டோம் எதற்காக அபிஷேகப்பட்டோம் என்பதை மறந்து விடாமல் நம்முடைய ஊழியத்தை வாழ்க்கையை தொடர்ந்து நாம் நடத்த வேண்டும் என்பதை நமக்கு போதிக்கிறது யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இருபத்தி மூன்று நாற்பத்தி ஆறு இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் ஆமென் இவைகளே ஏழு வார்த்தைகள் சிலுவையிலே என் தேவன் பேசின ஏழு வார்த்தைகள் எல்லாவற்றையும் செய்து முடித்து தன்னுடைய பிதாவின் கரத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார் என் அன்பு சகோதரே சகோதரியே இந்த குட் ஃப்ரைடே சிலுவை தியானிக்கின்றது வேலையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இயேசு யாரினால் அனுப்பப்பட்டார் பிதாவினால் அனுப்பப்பட்டார் அந்த பிதாவுக்கு எல்லா முக்கியத்துவத்தையும் எல்லா கணத்தையும் எல்லா மகிமையும் செலுத்தி தன்னுடைய ஊழியத்தின் முடிவில் சேர வேண்டிய இடத்திற்கு தன்னுடைய ஆத்மாவை சேர்த்தார் இந்த நாளிலும் கூட நாம் அனைவரும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற நாம் அனைவரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்ல வேண்டிய நாள் வரும் அந்த நாளிலே நம்முடைய ஆத்மா அனுப்பின தேவனிடத்தில் திரும்புகிறதா என்பதை நாம் சற்று நிதானித்து பார்ப்போம் இங்கும் அங்கும் அலைந்து திரிகிற ஆன்மாவாய் நாம் இருக்கக்கூடாது நம்முடைய நேரம் வரும்பொழுது நம்முடைய அழைப்பு வரும்பொழுது பிதாவே நம்முடைய கரத்தில் நாவே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற தைரியமும் மனப்பக்குவமும் நமக்கு அவசியம் அது இருக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் நாம் நிதானித்து பார்த்து வாழ வேண்டியது அவசியமாய் இருக்கிறது நாம் இந்த நாளிலும் கூட அன்பு சகோதரி சகோதரி இந்த சிலுவை தியானிக்கின்றது வேலையில் சிலுவையில் மிக முக்கியமாய் நாம் பார்ப்பது இயேசு நமக்காக சிந்தின இரத்தத்தை இயேசு ஏன் ரத்தம் சிந்தினார் வேதவசம் சொல்லுகிறது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பே கிடையாது பழைய பாட்டில் இயேசு கிறிஸ்து உலோகத்தில் வருவதற்கு முன்னதாய் பழைய பாட்டில் பழைய உடன்படிக்கையில் பாவ மன்னிப்பு வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனுஷனோ ஒரு குடும்பமோ தங்களால் இயன்ற ஒரு ஒரு மிருகத்தை கொண்டு போய் தேவாலயத்தில் பிரதான ஆசாரிய கொடுக்க வேண்டும் அந்த பிரதான ஆசாரியன் கொடுக்கப்பட்ட அந்த மிருகத்திற்கு ஏதும் குறைகள் இருக்கிறதா என்று பார்த்து ஆராய்ந்து பரிசோதித்து அந்த பலியை செலுத்துவான் அந்த பலி சரியானதாக இருந்தால் அந்த மக்களுக்கு பாவ விமோச்சனம் கிடைக்கும் பாவ மன்னிப்பு சொல்லலை பாவ விமோச்சனம் கிடைக்கும் அது தனிப்பட்ட மனிதர்களுக்கு மாத்திரமல்ல தனிப்பட்ட குடும்பங்களுக்கு மாத்திரமல்ல மொத்த இஸ்ரோவேல் தேசத்திற்கே வருடம் ஒரு முறை அப்பேற்பட்ட ஒரு பண்டிகை நடைபெறும் அந்த பண்டிகையின் போதெல்லாம் இஸ்ரோவேல் மக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு மிருகத்தை தேர்ந்தெடுத்து அந்த மிருகத்தை பிரதான ஆசார இடத்தில் கொடுத்து அதை பலியிட்டு அதை கொண்டு போய் ஸ்தலத்தில் இருக்கிற கிருபாசலத்தில் அந்த ரத்தத்தை தெளிப்பார்கள் அதை தேவன் ஏற்றுக்கொள்வாரானால் அவருடைய பாவத்திற்கு விமோச்சனம் கிடைக்கும் என்ன விமோச்சனம் அந்த ஆண்டு அந்த பாவத்திற்கான தண்டனை கிடைக்க தள்ளி வைக்கப்படும் இப்படியாக வருடந்தோறும் தங்களுடைய பாவத்தை தள்ளி வைக்கின்ற ஒரு பாரம்பரியத்தில் இருந்து கொண்டிருந்த வேலையிலே கர்த்தர் வரும் பாவத்தை தள்ளி வைக்கிறவராய் மாத்திரமல்ல பாவத்தை உன்னை விட்டு அகற்ற கழுவ உன்னை பரிசுத்தவனாய் மாற்ற ஒரு வழியை தேடிக்கொண்டிருந்தார் அந்த வழிதான் என் இயேசு கிறிஸ்து என் ஏசு கிறிஸ்து யோவான் ஸ்தானகன் சொல்லுகிறான் ஏசு கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்தில் யோவான் ஒன்று இருபத்தி ஒன்பது என்று நினைக்கிறேன் பார்த்தவன் சொல்லுகிறான் பார்த்த மாத்திரத்தில் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற அப்போ உலகத்தின் துவக்கத்திலிருந்தே ஆட்டு கடாக்களின் ரத்தமும் வேற எந்த மிருகத்தின் ரத்தமும் தீர்க்க முடியாத ஒரு தீர்வை நமக்கு கொண்டு வந்தது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே வேதம் சொல்லுகிறது எபிரேர் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தினாலே ஒரே தரம் ஒரே தரம் மகா பருத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் அல்ல புரிஞ்சுக்கணும் பழைய பாட்டில் பழைய உடன்படிக்கை போல வெள்ளாட்டு கடாவின் இரத்தத்தையோ இளங்காலையின் ரத்தத்தையோ என் தேவன் கொண்டு வரவில்லை தம்முடைய சொந்த இரத்தத்தை கொண்டு வந்து சொந்த ரத்தத்தை கொண்டு வந்தபடினால என்ன நடந்ததாம் ஒரே தரம் ஒரே தரம் ஒரே தரம் மீண்டும் மீண்டும் பயத்திலே வாழ்ந்து கொண்டு இந்த வருஷம் நம்மளுடைய பாவத்திற்கு விமோச்சனம் கிடைக்குமா இப்போ வாங்கிலும் கர்த்த நம்ம ஏற்றுக்கொள்வாரா இந்த வருஷம் நமக்கு எந்த வேதனையும் வராமல் இருக்குமா அப்படி நீங்கள் பயந்து பயந்து வாழணும்னு அவசியம் இல்லை நான் பிரசங்கிக்கின்ற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஒரே தரம் அவருடைய ரத்தம் உன்னுடைய பாவங்களை உன்னை விட்டு அகற்றி இருக்கிறது எப்படி அகற்றியிருக்கு தெரியுமா நீ கடந்த நிகழ்கிற வருங்கால அத்தனை பாவங்களையும் என் இயேசு உன்னை விட்டு கழுவி போட்டிருக்கிறார் உன்னை விட்டு அகற்றி போட்டு நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவரை விசுவாசிக்க வேண்டும் அவர் உன் பாவங்களுக்காக மறித்தார் என்பதை

உன் பாவத்தை உன்னை விட்டு அகற்றி போட்டு இருக்கிறது நீ செய்ய வேண்டியதெல்லாம் அதை விசுவாசிக்க வேண்டும் அவ்வளவுதான் நீ விசுவாசித்தால் தேவ காண்பாய் பிசாசு தான் நீ ஒழுக்கம் இல்லை நீ பரிசுத்தம் இல்லை நீ உத்தமன் இல்லை பிசாசு சொல்லிட்டே தான் இருப்பான் ஆனா ஆண்டவர் உனக்கு உன்னை குறித்து சொல்றது என்ன தெரியுமா உன்னுடைய பலனை வைத்து பரிசுத்தத்தை வைத்து உன்னுடைய சொந்த அறிவை வைத்தெல்லாம் பரலோகத்துக்கு போறது போகிறதில்லை நீங்கள் அவருடைய ரத்தத்தினாலே அவர் உங்களுக்காக சிந்தின ரத்தத்தினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆள் இந்த நாளில் நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் அல்லாது நீங்கள் செஞ்ச பாவத்தை நீங்கள் செஞ்ச மீறுதலை நீங்கள் பெருசு படுத்தி பெருசு படுத்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி என்ன சொல்கிறீங்க தெரியுமா நான் செஞ்ச பாவம் ரொம்ப பெருசு இயேசுவின் ரத்தம் ரொம்ப சிறுசுன்றீங்க நம்ம பாவத்தை விட இயேசுவின் ரத்தம் சின்னதல்ல இந்த உலகத்தில் இயேசுவின் ரத்தத்துக்கு நிகராய் ஒன்றுமே கிடையாது அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தால் மலைபோன்ற பிரச்சனையாக இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் அதை விட பெரியதாக இருக்கிறது ஆள் எல்லுவியா நாளெல்லுவியா அதனால் நான் விசுவாசிக்கிறான்னு பிரசங்கிக்கிறேன் இன்றைக்கு விசுவாசிக்கிறவனுக்கு தேவ மகிமையை காண்பா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்க வேண்டும் அந்த இயேசுவின் ரத்தம் எப்பேற்பட்டு எப்பேற்பட்டு தெரியுமா குருடனின் கண்களை திறந்தது அந்த இயேசுவின் ரத்தம் எப்பேற்பட்டு தெரியுமா தண்ணீர் மீது நடந்தது அந்த இயேசுவின் ரத்த ரத்தம் எப்பேற்பட்டு தெரியுமா தவறான ஒரு இடத்திலிருந்து பிடிபட்டு வந்த ஒரு ஸ்திரீயை கண்முன்னே குற்றம் சாட்டப்பட்ட ஒரு ஸ்திரீயை அவர் ஒரு குறையும் சொல்லாமல் ஒரு குற்றம் தீர்க்காமல் நானும் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லி அவளை ரட்சிப்பின் பாதையில் நடத்துகிற ரத்தம் என் அன்பு சகோதரி சகோதரியை நான் பிரசங்கிக்கின்ற இயேசு கிறிஸ்து ஒருவரையும் குற்றவாளிகள் என்று தீர்க்கிறவரே அல்ல இமேன் நீ யாராக இருந்தாலும் உனக்காக கிருபையை உடையவராக இருக்கிறார் உனக்காக தயவை உடையவராக இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்க வேண்டும் இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கு அப்போசனாகி பவுல் சொல்கிறார் கொலோசியர் ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எடுத்தவங்க ஆசைங்க அப்போசனாகி பவுல் சொல்கிறார் கொலோசியர் ரெண்டாம் அதிகாரம் அது நான்காம் வசனம் நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கி எடுத்து ஆஹ் மேல் ஆணி அடைத்து ஆ துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் வெற்றி சிறந்தார் ஆமெ பதி நான்காம் வாசிங்க நமக்கு எதிரிடையாகவும் கட்டளை நமக்கு எதிரிடையாகவும் கட்டளையாகவும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து யூ நீ அண்டர்ஸ்டாண்ட் அந்த கையெழுத்தை குலைத்து கையெழுத்தை மாற்றலை கையெழுத்தை குலைச்சிட்டார் குலைச்சனா என்ன கிறுக்கி போட்டுட்டார்னு அர்த்தம் இனி திருப்பியும் நீ தேடினாலும் அந்த கையெழுத்தை அடையாளம் காண்பிக்க முடியாது என் அன்பு சகோதரி சகோதரி இன்னைக்கு நிறைய பேர் நாலு வருஷமாக பண்ண அதே ஜபத்தை பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஆண்டவரே இந்த தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவர் ஆண்டவரே அங்கே பொய்ய சொல்லிட்டேன் ஆண்டவரே இங்கே தடுமாறிட்டேன் ஆண்டவரே இங்கே தவறி விழுந்துட்டேன் ஏ ஆண்டவரே அதை குலைச்சி போட்டுட்டார் ஆண்டவரே மன்னிச்ச பிறகு நீயும் மன்னிக்காம நீ மன்னிக்காமே இருந்தீன்னா நீ கடவுளை விட ஆளுன்ற மாதிரி இருக்கு என் அன்பு சகோதரி சகோதரியே அவர் மன்னிக்க முடியாத தவறு குற்றம் குறை இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவரிடத்துல சென்று அவருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வளோதான் நமக்காக அவர் மன்னிப்பை ஏற்கனவே கொடுத்து விட்டார் சிலுவையில் ஏற்கனவே சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி விட்டார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என் அன்பு சகோதரி சகோதரியே அதை எப்படி பெற்றுக்கொள்வோம் இயேசுவின் ரத்தத்தினால் பெற்றுக்கொள்வோம் இஸ்ரோவேல் ஜனங்கள் நானூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகள் கிட்டத்தட்ட அடிமைகளாய் வாழ்ந்திருக்கிறார்கள் அடிமைகளாய் வாழ்ந்தவர்களுக்கு தேவன் ஒரு நாளில் விடுதலை கொடுக்க ஆயத்தப்படுத்தினார் அந்த நாளில் விடுதலை கொடுக்க ஆயத்தப்படுத்தும் பொழுது இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு தேவன் தெளிவாய் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார் என்னவென்று சரியான ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் கொன்று அதன் ரத்தத்தை அவருடைய வீட்டின் அல்லது கூடாரத்தின் நிலை பூசுவார்கள் என்று சொன்னால் அந்த இரவு மரண தூதன் அல்லது சங்கார தூதன் வரும்பொழுது நிலைக்காலங்களில் இருக்கிற இரத்தத்தை பார்த்து அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்காமல் மற்ற வீடுகளுக்குள்ளே பிரவேசித்து அத்துணை தலைச்சங்களையும் சங்கரிப்பான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அந்த தேசத்திலிருந்து அடிமையாக இருந்தவர்களை மீட்டு வருவதற்கு கர்த்தர் பல்வேறு வழிகளை யுத்திகளை கையாண்டார் பாரோன் அவர்களை விடுவிக்கவே இல்லை கடைசியில் கர்த்தர் செய்தது தூதனை அனுப்பினார் சங்கார தூதனை அனுப்பும் மிக தெளிவாக சொல்லுகிறார் உன் வீட்டின் வாசற்படியில் ரத்தம் இருக்குமானால் உன் வீட்டிற்குள்ளே மரணம் பிரவேசிக்காது உன் வீட்டுக்குள்ளே பாவம் பிரவேசிக்காது உன் வீட்டுக்குள்ளே அநியாயம் பிரவேசிக்காது உன் வீட்டுக்குள்ளே ஆபத்து பிரவேசிக்காது நான் இயேசுவின் ரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றின ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இல்லை அதை விட வெளியேற பெற்றது ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தமே அந்த கூடாரத்திற்குள்ளே இருந்தவர்களை காப்பாற்றினது என்றது உண்மையானால் நான் இன்றைக்கு பசங்க இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை காட்டிலும் பல 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 மடங்கு விசேஷித்தது பரிசுத்தமானது வெளியேற பெற்றது வல்லமை உள்ளது அன்றைக்கு அவர்கள் ஆட்டின் ரத்தத்தை பூசினார்கள் இன்றைக்கு நாம் இயேசுவின் நாமத்தையே நம்முடைய ரத்தமாய் பூசிக்கொள்வோம் இயேசுவின் நாமத்தை உன் வீட்டின் மீது பூசு இயேசுவின் நாமத்தை உன் குடும்பத்தின் மீது சொல் நீ செய்ய வேண்டியதெல்லாம் நானும் என் வீட்டாரமோ என்றால் உன் பிள்ளைகளை அக்கிரமம் அநியாயம் அசிங்கம் தொடாது கர்த்தர் உன் பிள்ளைகளை பாதுகாப்பார் உன் குடும்பத்தை பாதுகாப்பார் உன் தொழிலை பாதுகாப்பார் நீ கைட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிப்பார் அதற்கு செய்ய வேண்டியதெல்லாம் உன் நிலை காலங்களில் இயேசுவின் ரத்தத்தை பூசு இயேசுவின் ரத்தத்தை எப்படி பூசுவாய் அவருடைய வசனத்தை கை கொள்வதாலே அவருடைய வசனத்தை இயேசுவின் ரத்தத்தை நாம் பூசிக்கொள்ளுகிறோம் என் அன்பு சகோதரே சகோதரிய இந்த நாளிலும் கூட பழைய பாட்டிலே பார்க்கிறோம் யோசுவாவும் அவனுடைய கூட இருந்த மனிதர்களும் எரிகோ பட்டணத்தை மேற்கொள்ளப் போகிறார்கள் எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்கும்படி யோசுவா அனுப்பி வைக்கிறான் அனுப்பி வைத்த மனிதர்களை ராகாபெனும் ஒரு வேசி காப்பாற்றுகிறார் அந்த நாளிலே ஒரு வேசி என்று சொன்னால் அதற்கு பிறகு அவர்கள் விமோச்சனமே கிடையாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வாழ்க்கையை முழுவதுமாய் தொலைத்து விட்டார்கள் அப்பேற்பட்ட ஒரு ஸ்திரீக்கு கூட கத்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் என் அன்பு சகோதரி சகோதரியே ஒருவருக்கும் வாய்ப்பு கொடுக்காமல் நிராகரிக்கின்ற தேவன் என் தேவன் அல்ல என் தேவன் நீ யாராக இருந்தாலும் நீ எந்த நிலையில் இருந்தாலும் அவருடைய கிருபை உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஐ ரிப்பீட் ஹூ எவர் யூ ஆர் வேர் எவர் யூ ஆர் காட் இஸ் ஏபிள் டு கிவ் யூ ஹிஸ் கிரேஸ் அண்ட் மெர்சி அவர் கிருபையை தாயவே உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அதை நீ பயன்படுத்திக் கொள்வாயானால் நிச்சயம் நீயும் உன் குடும்பமும் ரட்சிக்கப்படுவீர்கள் எரிகோ பட்டணம் அழிக்கப்படுகிறது மறுநாள் அழிக்கப்படப்போகிறது அழிக்கப்பட போகிற எரிகோ பட்டணத்துக்கு இஸ்ரோவேல் மக்கள் ராகாபன் இடத்தில் சொல்லுகிறார்கள் நீ எனக்காக எங்களுக்காக செய்த உதவிக்கு நாங்கள் உங்களுக்கு பரிகாரமாய் செய்ய போகிறது உன் வீட்டின் ஜன்னலில் சிகப்பு துணியை அல்லது சிகப்பு நூலை நீ கட்டி தொங்க விடுவாயானால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அனைவரும் காப்பாற்றப்படுவார்கள் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு தெரியும் எந்த வீட்டின் மீதெல்லாம் இரத்தம் இருக்கிறதோ அந்த வீட்டின் மீதெல்லாம் தேவ பாதுகாப்பு இருக்கும் என்று சொல் அப்படியே ராகா ஒரு வேசி ராகாபை பரிசுத்தவான் என்றும் எங்கு எழுதியில்லை ராகாபை தேவ ஊழியர் என்று எங்கு எழுதியும் இல்லை ராகாபை ஆராதனை வீரர் என்று எங்கே குறிப்பிடப்பட ராகாபு ஒரு வேசி ஆனால் அப்பேற்பட்ட நிலையிலே இருந்த ஒருவன் வசனத்துக்கு கீழ்பட்டார் வசனத்தை நம்பினால் தானும் தன் வீட்டாரும் காப்பாற்றப்பட்டார்கள் என் அன்பு சகோதரே சகோதரியே என் இயேசு ரத்தம் ராகாபின் வீட்டிலே தொங்கின சிகப்பு நூலை காட்டிலும் வல்லமை உள்ளது உன் வீட்டை உன் குடும்பத்தை அவ்வப்பொழுது மாத்திரமல்ல தலைமுறை தலைமுறைக்கு காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார் ஹால லூயா ஹால லூயா என் அன்பு சகோதரே சகோதரியே நான் பிரசங்கிக்கின்ற இயேசுவின் ரத்தம் உனக்காக பேசக்கூடியது நான் பிரசங்கிக்கின்ற இயேசுவின் ரத்தம் உனக்காக ஜெயத்தை கொடுக்கும் வேதத்தில் காயின் ஆபேல் என்று இருவர் இருந்தார்கள் ஆபேல் காயின் மூலமாய் கொல்லப்பட்டான் கொல்லப்பட்ட ஆபேல் தலைமறைவு முடிந்தது இனி ஆளே கிடையாது காயின் வீட்டுக்கு வந்துட்டார் காயின் நினச்சாரு நம்மளை கேட்குறதுக்கு ஆளே கிடையாது ஆனால் கர்த்தர் கேட்கிறார் காயின் உன் சகோதரன் எங்கே காயின் சொல்லுகிறான் என் சகோதரனுடைய காவலாளியா நான் அவன் எங்கே ஏது இருப்பானோ கத்தர் சொல்லுகிறார் இல்லைப்பா ஆபேலுடைய ரத்தம் பேசுகிறதை என் காதுகளுக்கு கேட்கிறேன் ஐயா நான் பிரசங்கிக்கின்ற இயேசுவின் ரத்தம் ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் வெளியேறப்பெற்றது ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் வெளியேற சிலுவையில இயேசுவை அடித்தார்கள் காரி உமிழ்ந்தார்கள் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்த வைத்தார்கள் ரோம போர்ச்சவர்கள் நினைத்தார்கள் இதோடு கூட முடிந்தது சகாப்தம் முடிந்தது பிசாசு நினைத்தான் இயேசு என்ற பெயருக்கு இனி வல்லமை இல்லை கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் என்ன செய்து விட்டோம் தரையில சிந்த வைத்து விட்டோம் இந்த ரத்தத்தை இனி ஒருவனாலும் பயன்படுத்த முடியாது நான் சொல்லட்டுமா அன்றைக்கு சிந்தின ரத்தம் தான் இன்றைக்கு வரைக்கும் உனக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது அவர்கள் நினைத்தார்கள் ரத்தம் விட்டது எல்லாம் முடிந்து விட்டது ஆனால் ரத்தம் தான் அன்றைக்கு வெளியேறின ரத்தம் தான் இன்றைக்கும் உன்னையும் என்னையும் காப்பாற்றும்படி தேவனிடத்திலே பறிந்து பேசிக்கொண்டிருக்கிறது ஆவேலின் ரத்தம் காயினுடைய நிலத்திலே சிந்தினபடினாலே கத்தர் சொல்லுகிறார் ஆபேலின் ரத்தம் சிந்தின அந்த நிலம் இனி உனக்கு நீ எதிர்பார்த்த கனியை கொடுக்காது என் அன்பு சகோதரி சகோதரியே இயேசுவின் ரத்தம் உன் வாழ்க்கையில் சிந்தினபடினாலே உன் வாழ்க்கையில் சத்ரு எதிர்பார்க்கின்ற விளைவுகளை உன் வாழ்க்கை இனி கொடுக்காது உன் வாழ்க்கையிலே உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சத்ரு விதைத்த விதைகள் இனி உன் வாழ்க்கையிலே செல்லாது இயேசுவின் ரத்தம் அந்த பாவங்களை அகற்றும் இயேசுவின் ரத்தம் உனக்காக உன் பிள்ளைகளுக்காக பரிந்து பேசும் அந்த இயேசுவின் ரத்தம் அன்றைக்கு மாத்திரமல்ல ஈராயிரம் ஆண்டுகளை தாண்டி இன்றைக்கும் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது அந்த இயேசுவின் ரத்தம் உனக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிப்போம் அந்த இயேசுவின் ரத்தம் நமக்கு ரட்சிப்பை கொடுத்து இருக்கிறது